சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற பல கடத்தல்கள் இருக்குது. தங்க கடத்தல், மணல் கடத்தல், சாராய கடத்தல், பெட்ரோல் கடத்தல், இந்த மாதிரி பல்வேறு விதமான கடத்தல்கள் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரியான கடத்தல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பொருளாதாரம் மட்டும் தான் முக்கியமான நோக்கமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த கடத்தல்லாம் நடக்குது. அந்த வகையில் சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகளாக குழந்தை கடத்தலும் முக்கிய பங்கு வகிக்குது. பணத்துக்காக, கமிஷனுக்காக குழந்தைகளை வாங்கி வேறொருத்தருக்கு விற்கிற அந்த தொழில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் திரைமறைவில் நடந்துகிட்ருக்குது. இந்த கடத்தலுக்கு அரசு துறையில் பணியாற்றக்கூடிய பல ஊழியர்களும் அலுவலர்களுமே துணையாக இருக்கிறது தான் வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. ஏன்னா இது எல்லாமே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கிடையாது, அன்பு சார்ந்த விஷயங்கள். ஒரு குழந்தையை பெற்றெடுத்து பெற்றோர்கள் வளர்த்தும் போது அந்த குழந்தையின் மீதான ஒரு ஈடுபாடும், அந்த குழந்தைக்கு பெற்றோர்கள் மீதான ஈடுபாடும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு தொடர்ந்து பாசத்தோடு இணைந்து நடந்துகிட்ருக்க வேண்டிய ஒரு விஷயம். குறிப்பாக இன்றைய காலகட்டங்களில் மருத்துவமனையில் ஒருவருக்கு உதிரம் கொடுக்க வேண்டும் என்றாலும் கூட மனசாட்சியுள்ள இரத்த வங்கியை சேர்ந்தவர்கள் எல்லாமே அந்த நபர், அந்த உதிரம் கொடுக்கக்கூடிய நபர் யோக்கியமானவரா, கெட்ட பழக்கங்கள் உள்ளவரா, குற்றப்பின்னணிகள் உள்ளவரா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து, இது எல்லாமே இல்லாத ஆள்களாக இருந்தால் தான் அவங்ககிட்டருந்து ரத்தத்தை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்குறாங்க. அதுவும் கற்பிணி பெண்கள், அதாவது குழந்தை பெறுவதற்காக இருந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ரத்தத்தை எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இந்த ரத்த வங்கியை சேர்ந்தவர்கள்லாம் எடுக்கிறாங்க. ஏன்னா இவங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு குணம் அந்த ரத்தத்தின் மூலமாக அந்த தாய்க்கு சென்று தாய்க்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு போயிடும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துகிட்ருக்காங்க. இந்த மாதிரியான சூழலில் முன்ன பின்ன எங்கேயுமே தொடர்பில்லாத யாரோ ஒருத்தருக்கு கண்காணாத இடத்துலேருந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டு வந்து அதை இன்னொருத்தருக்கு விலக்கி வைத்து அந்த குழந்தையை இவங்க வாங்கி வளர்த்தும் போது இந்த குழந்தைக்கும் அந்த பெற்றோருக்குமான அன்பும் பிணைப்பும் பாசமும் குடும்ப ஒற்றுமையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரியான விஷயந்தான். இருந்தாலும் இன்றைக்கி நம்ம நாட்டில் குழந்தை பெற்றுக்கொள்கின்ற திறனற்ற பெற்றோர்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இதுக்கு காரணம் நம்முடைய உணவு பழக்க வழக்கம் தான் அப்படிங்கிறது வெளிப்படையான உண்மை. பெரும்பாலான மாவட்ட தலைநகரங்களில் கடந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னே எங்கேயாவது 1, 2 அப்படின்னு தெரிஞ்சிக்கிட்டு இருந்த இந்த செயற்கை முறை கருவூட்டல் மருத்துவமனைகள் இன்றைக்கி நாட்டில் தெருவுக்கு தெரு, திருமண பக்கம் வேணா இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 10க்கும் குறைவில்லாத இந்த செயற்கை கருவூட்டல் மருத்துவமனைகள் இருந்துகிட்ருக்கு. இது எல்லாமே வீரியமற்ற ஆண் மற்றும் பெண் சமுதாயத்தை நம்ம உருவாகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது கண்கூடாக தெரியுது. வீரியமிக்க ஒரு சமூகத்தை பெற்றெடுக்கின்ற பெற்றோர்கள் இருக்கிறதா இந்த சமூகம் மாறணும் அப்படிங்கிறது சமூக ஆர்வலர்கள் அத்தனை பேருக்கும் இருக்கிற நியாயமான கேள்வி தான். ஆனால் அதுக்கான விடை இன்னும் தெரியாத தூரத்துலாம் போயிட்டுருக்கு. நாளுக்கு நாள் இந்த செயற்கை கருவூட்டல் மையங்கள் அதிகமாகிட்டு வருது. அதே மாதிரி பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியாத பெற்றோர்களுடைய எண்ணிக்கையும் கூடிகிட்டே வருது. இவங்க ஏதாவது ஒரு வகையில் குழந்தைகளை வாங்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தவறான வழியில் சில புரோக்கர்கள் மூலமாக பணத்தை கொடுத்து ஏமாந்துறாங்க. அந்த மாதிரி கடந்த 3 நாளுக்கு முன்னால், அதாவது கடந்த 13ஆம் தேதி அன்னைக்கு சேலம் மாவட்டம் ஆத்தூர் காவல் நிலையத்துக்கு ஒரு புகார் வருது. மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த அமராவதி அப்படிங்கிற ஒரு பெண் ஒரு புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகரில் உள்ள அம்பேத்கர் நகரில் வசித்து வந்த சுதா என்ற பெண்ணுக்கும், சதாசிவபுரம் என்ற ஊரில் வசித்து வந்த நல்லமுத்து என்பவருக்கும் திருமணமாயிருக்கு. அவங்களுக்கு 8 ஆண்டுகளாக குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னதுனால எனக்கு தெரிந்த தாரமங்கலத்தை சேர்ந்த என்னுடைய தோழி ஒருவர் மூலமாக எனக்கு பிறந்திருந்த ஒரு 2 வயது குழந்தையை அவங்ககிட்ட கொடுத்தேன். அந்த குழந்தையை சேலம் மாவட்டம் ஆத்தூரை சேர்ந்த நல்லமுத்து சுதா தம்பதியினர் வாங்கிட்டு வந்து 11 மாதம் ஆகுது. இப்போ எனக்கு என்னுடைய குழந்தை வேணும், தயவுசெய்து அந்த குழந்தையை எனக்கு மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆத்தூர் நகர காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் சார்கிட்ட ஒரு புகார் கொடுக்குறாங்க. இந்த புகாரை வாங்கின செந்தில்குமார் உடனடி அதை பற்றி விசாரிக்காரு. அந்த தாரமங்கலத்தை சேர்ந்த ஒரு புரோக்கர் ஒரு பெண்ணும் அந்த குழுவில் வந்திருக்காங்க. இவங்களோட மேச்சேரி, ஓமலூர், சேலம் பகுதியை சேர்ந்த 4 பெண்கள், 2 ஆண்கள் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே இங்கேருந்து ஒரு கார் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சதாசிவபுரம் அப்படிங்கிற அந்த ஊருக்கு போகிறாங்க. அங்கிருந்து அந்த குழந்தையை மீட்டுட்டு வந்துடுறாங்க. குழந்தையை மீட்டுட்டு வந்ததுக்கு பிறகு இந்த குழந்தை உன்னுடைய குழந்தை தான் அப்படிங்கிறதுக்காக ஆதாரமாக அந்த குழந்தையினுடைய பிறப்பு சான்றிதழ், உங்களுடைய புகைப்படங்கள், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, இந்த மாதிரி டீட்டெயிலாம் கொடுங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு இந்த அம்மா அமராவதி இழுத்தடிக்கிறாங்க. இது குழப்பமான கேஸாக இருக்குது, நம்ம விசாரிக்கிற சரி இருக்காதுன்னு சொன்ன காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் இந்த வழக்கை ஆத்தூர் மகளிர் காவல் நிலையத்துக்கு அனுப்பி விட்றாங்க. மகளிர் காவலர்களும் இதை முழுமையாக விசாரித்து அவங்ககிட்டெல்லாம் வாக்குமூலம் வாங்கிட்டு உன்னுடைய குழந்தை தான் அப்படிங்கிறத நீ உறுதியாக சொன்னேன்னா உனக்கு இந்த குழந்தையை தர்றேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கடையில் இந்த பெண், அந்த அமராவதி, சேலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பாதுகாப்பு மையத்துக்கும் தகவல் கொடுத்துறாங்க. அங்கிருந்து ஒரு பார்வையாளரும் வந்துடுறாரு. அவரும் இதையெல்லாம் முழுமையாக விசாரிச்சுட்டு இருக்கும்போது இந்த பெண் குழந்தை 3 ஆண்டுகளுக்கு முன்னால் உனக்கு பிறந்தது அப்படிங்கிறதுக்கான பிறப்பு சான்றிதழையும், உன்னுடைய கணவர் யார், உன்னுடைய
பெற்றோர்கள் யார், அவங்களுடைய ஆதார் கார்டு எல்லாத்தையும் உன்னுடைய கார்டு எல்லாம் கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாமே இருக்குது நான் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு இந்த அம்மா வெளியில் போகுது. வெளியில் யாராட்டோ ஃபோன் பண்ணி பேசுது, இந்த கூட வந்துருந்த நாலு பெண்கள் ரெண்டு ஆண்கள் எல்லாமே அங்கங்கே அங்கங்கே காணாமல் போயிடுறாங்க. கடைசியாக இந்த பெண்ணும் கார்லேருந்து என்னுடைய பேக்கில் எல்லாமே டாக்குமெண்ட் இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன பெண் அங்கேருந்து காணாமல் போயிடுறா. ஆத்தூர் நகரம் முழுவதும் போலீஸார் வலை வீசி தர்றாங்க. அதுக்கு பிறகு அந்த அம்மா அந்த குழுவை சேர்ந்த யாருமே அங்கே இல்லை, சிட்டா பிறந்து காணாமல் போயிடுறாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்த போலீஸார் அந்த குழந்தையை குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கிட்ட ஒப்படைச்சிட்றாங்க. அவங்க அந்த குழந்தையை சேலத்தில் இருக்கக்கூடிய அரசு காப்பகத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த குழந்தைக்கு தேவையான பிறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் வந்தால் அவங்ககிட்ட கொடுக்கலாம், அல்லது இது எப்படி இந்த குழந்தை இங்கே வந்தது என்னங்கிறத பற்றி விசாரிக்கிறதாக இருந்தால் அந்த பெண்களிடமிருந்து வாங்கின அந்த தகவல்கள் சில ஃபோன் நம்பர்லாம் இருக்குது, அதுக்கு அடுத்தபடியாக விசாரிக்கலாம். இதை முடிவெடுக்க வேண்டியது சேலம் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் தான் அப்படிங்கிற முடிவில் இவங்க அந்த விஷயத்தை ஆத்தூர் போலீஸார் இழுத்து மூடி வச்சிட்டாங்க. சேலம் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலரும் இதை பற்றி அடுத்த கட்ட நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் கடந்த ஒரு மூணு நாலு நாளாக அப்படியே அமைதியாக விட்டுட்டாங்க. இந்த சூழலில் நேற்று முன்தினம் இன்னொரு பூதகரமான பிரச்சனை நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் கிளம்பியிருக்கு. அது என்ன பார்த்தீங்கன்னா, திருச்செங்கோடு நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாழரை கேட் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் தினேஷ், இவருடைய மனைவி நாகஜோதி, இவங்களுக்கு ஏற்கனவே 4.5 வயதில் சிவானி அப்படிங்கிற ஒரு குழந்தை இருக்குது, லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு குழந்தை 2.5 வயசில் இருக்குது. இந்த நிலையில் கடந்த ஒரு 10 மாதங்களுக்கு முன்னால் கருவுற்ற நாகஜோதி கடந்த 12ஆம் தேதி அன்னைக்கு ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க. 3 பெண் குழந்தையை போனதுனால அந்த பெண் குழந்தையை வளர்த்தலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிறத அந்த மருத்துவமனையிலிருந்த ஊழியர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்களுக்கான குழந்தை பிறந்ததுக்கு பிறகு சளி தாக்குதல் அதிகமாக இருந்ததுனால அந்த குழந்தையை திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் சிகிச்சை கொடுக்க சொல்லி ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து அனுப்பி வச்சிடறாங்க. திருச்செங்கோடு நகர மருத்துவமனைக்கு வந்த அந்த பெண் ஒரு 5 நாள் சிகிச்சைக்கு பிறகு அந்த குழந்தையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ அங்கே மருத்துவராக பணியாற்றிக்கிட்டு இருந்த டாக்டர் அனுராதா அப்படிங்கிறவங்க இந்த குழந்தையினுடைய முழுமையான தகவல்கள் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு தினேஷனுடைய ஃபோன் நம்பர் உள்ளிட்ட எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தைக்கான புரோக்கராக இருக்கக்கூடிய லோகாம்பாள் அப்படிங்கிற ஒரு பொண்ணுட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லோகாம்பாள் கரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெங்கமேடு அப்படிங்கிற ஊரில் இருக்கிற காயத்ரி நகர் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவங்க. இந்த பெண் கலப்பு திருமணமாக எடப்பாடியை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிற ஒருத்தரை ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னே திருமணம் பண்ணியிருக்காங்க. சரியான சவகாசம் இல்லாத தமிழ்மணி இப்போ மனைவியை விட்டுட்டு போயிட்டார். இந்த அம்மாவுக்கு கல்லூரிக்கு போகக்கூடிய ஒரு மகனும் மகளும் இருக்கிறாங்க. இந்த சூழலில் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வழி இல்லாத இருந்த இந்த பெண் இந்த மாதிரியான அந்த திருச்செங்கோடு நாமக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தை புரோக்கர்கள் கிட்னி விற்கக்கூடிய ஆட்கள்கிட்டருந்து கிட்னியை வாங்கி பெரிய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு தரகராக இருந்து வியாபாரம் செஞ்சு கொடுக்குற அந்த வேலைகளை செஞ்சுட்டு இருந்திருக்கு. இதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே கிட்னி வியாபாரம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் இந்த பொண்ணு காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத போலீஸார் தெரிஞ்சுருக்காங்க. இந்த லோகாம்பாள் மருத்துவர் அனுராதா கொடுத்த தகவலின் அடிப்படையில் கடந்த 13ஆம் தேதி அன்னைக்கு தினேஷுக்கு ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட ஏற்கனவே 2 குழந்தை இருக்குது, இப்போ 3வது பெண் குழந்தையை நீங்கள் வளர்த்த போகிறீங்களா, இல்லை அந்த குழந்தையை எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் பாதுகாப்பான இடத்துல வசதியான ஒரு இடத்துல வளர்த்துவோம், அதுக்காக உங்களுக்கு 2 லட்சம் ரூபா தரோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இதில் விருப்பம் இல்லாதவர் இங்கே வர வேணாம், இந்த மாதிரி விஷயங்கள் என்கிட்ட பேச வேணாம், நான் என்னுடைய குழந்தையை வளர்த்திக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் லோகாம்பாள் மறுநாள் 14ஆம் தேதி அன்னைக்கு இந்த வாழரை கேட் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு வந்து அங்கே வந்த தினேஷை பார்த்து ஏற்கனவே இந்த அம்மா அரசு மருத்துவமனையில் இருக்கும்போதே தினேஷ் அடையாளம் பார்த்துருக்கு. அந்த அடையாளத்தில் கூப்பிட்டு தனியாக பேசியிருக்கு, உங்களுக்கு குழந்தை வளர்த்துற சிரமமாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க, நாங்கள் தர்றோம், அந்த மாதிரி வேலையை வெவ்வேறு இடங்களில் நிறையா குழந்தைகளை வாங்கி வச்சுருக்கேன், எல்லாமே நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தரவில்லை சொல்லுது. குழந்தை விற்பனை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட தினேஷ் இது குறித்து திருச்செங்கோடு டவுன் போலீஸில் புகார் சொல்கிறாரு. போலீஸார் உடனடியாக நாமக்கல் மாவட்ட போலீஸாருக்கும் திருச்செங்கோடு டிஎஸ்பிக்கும் தகவல் கொடுக்குறாங்க. அவங்களுடைய நடவடிக்கையின் பேரில் உடனடியாக ஒரு புகார் பெறப்பட்டு அந்த புகாரின் பேரில் லோகம்பாலை கைது பண்ணிடுறாங்க. லோகம்பாலை கைது பண்ணி விசாரித்ததுக்கு பிறகுதான் இந்த குழந்தை கடத்தலில் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றக்கூடிய மருத்துவர் அனுராதா முக்கிய பங்கு வகித்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. இந்த லோகம்பாலிட்ட போலீஸார் விசாரித்ததில் கடந்த 1 வருஷத்துக்கு முன்னால் கரூர் வெங்கமேடு பகுதியை சேர்ந்த தனம் என்கின்ற ஒரு பெண்ணுக்கு 3 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு ஆண் குழந்தையை வாங்கி ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பகுதியை சேர்ந்த ஒருத்தருக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம், அதுக்கு எனக்கு ஒரு 30,000 ரூபா கமிஷன் கிடச்சிது அப்படின்னு சொல்லியிருக்கு. மீண்டும் விசாரிக்கும்போது 10 மாதங்களுக்கு முன்னால் திருச்செங்கோடு பக்கம் இருக்கிற தோக்கவாடி அப்படிங்கிற ஊரை சேர்ந்த செல்வம் என்பவருடைய பெண் குழந்தையை வாங்கி தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜானகி அப்படிங்கிற ஒரு அம்மாவுக்கு நாங்கள் கொடுத்தோம், இதுக்கு வந்து 2 லட்சத்தி 70,000 ரூபா
வாங்கியிருக்கோம். இதுக்கு வந்து எனக்கு ஒரு 30,000 ரூபா கமிஷன் கிடச்சிருக்குன்னு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக 8 மாதத்துக்கு முன்னால் கொல்லிமலையை சேர்ந்தவர்களுடைய ஆண் குழந்தையை விலைக்கு வாங்கி அந்த குழந்தையை 3 லட்சம் ரூபாய்க்கு திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பகுதியை சேர்ந்த சசி அப்படிங்கிற ஒருத்தருக்கு கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அடுத்த கட்ட விசாரணையில் மதுரை திருமங்கலம் பகுதியை சேர்ந்த உன்னி என்பவர்கிட்டருந்து ஒரு குழந்தையை வாங்கி அந்த குழந்தையை திருநெல்வேலி மாவட்டம் கோகிலா அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்ததாக 4 மாதத்துக்கு முன்னால் பனமரத்துப்பட்டியை சேர்ந்த சித்ரா அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட ஒரு பெண் குழந்தையை வாங்கி அந்த குழந்தையை தென்காசியை சேர்ந்த வள்ளிமயில் அப்படிங்கிற ஒருத்தருக்கு கொடுத்துருக்கிறதாகவும் அந்த அம்மா சொல்லுது. அடுத்ததாக கடந்த 3 மாதத்துக்கு முன்னால் டாக்டர் அனுராதா மூலமாக, அதாவது இப்போ கைதாகியிருக்கிற அந்த அனுராதா மூலமாக ஒரு குழந்தை இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தையை விலைக்கு வாங்கி கரூரை சேர்ந்த சித்ரா அப்படிங்கிறவங்களுக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு விற்றுருக்கேன். இப்படி ஒவ்வொரு குழந்தையை விற்கும்போது 30,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் எனக்கு கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக தான் கடந்த 14ஆம் தேதி அன்றைக்கி இந்த தினேஷ் நாகரஜோதி குழந்தை பிறந்திருக்குது, அவங்களுக்கு 3 குழந்தை இருக்குது, கண்டிப்பாக 3 குழந்தையை வளர்த்த முடியாது, நீ போய் பேசுனீன்னா ஒரு குழந்தையை விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த குழந்தையை 2 லட்சம் ரூபாய்க்கு விலைக்கு வாங்கும்போது தான் இந்த அம்மா லோகம்பாலை போலீஸார் பிடிச்சிடுறாங்க. இதைத் தொடர்ந்து டாக்டர் அனுராதாவை கூப்பிட்டு விசாரித்த போலீஸார் அவங்களும் இந்த குழந்தை கடத்தலில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதை தொடர்ந்து அவங்களையும் கைது பண்ணியிருக்காங்க. நேற்று கைது செய்யப்பட்ட டாக்டர் அனுராதா லோகாம்பால் 2 பேரும் இன்றைக்கி திருச்செங்கோட்டு நகர போலீஸாருடைய காவலில் எடுத்து விசாரிச்சிட்ருக்காங்க. மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் மற்றும் சமூக பாதுகாப்பு அலுவலர் ஆகியோர் இன்றைக்கி அதை விசாரிச்சிருக்காங்க. இந்த நிலையில் இன்று காலை டாக்டர் அனுராதாவை மருத்துவர் பதவியிலிருந்து தற்காலிக பணிநீக்கம் செய்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் உத்தரவு போட்டிருக்காரு. இதுக்கு அடுத்தபடியாக தனிப்படை ஒன்று அமைக்கப்பட்டு அந்த தனிப்படையின் மூலமாக கிட்டத்தட்ட லோகாம்பால் மூலமாக விற்பனை செய்யப்பட்ட ஒரு 8 குழந்தைகளுடைய தரவுகள் எடுக்கப்பட்டு அந்த குழந்தைகளை 2 நாளில் மீட்டு வருவதற்கான வேலைகளையும் திருச்செங்கோடு நகர போலீஸார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பொதுவாகவே கருவுற்று இருக்கிற பெண்களை கண்காணிக்கிறதுக்காக தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நகரத்திலும் ஒவ்வொரு வார்டுக்கும் சுகாதார அலுவலர்களையும் செவிலியர்களையும் நியமித்து அரசு அதை எல்லாமே பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. 90 நாளுக்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் அந்த குழந்தையினுடைய நிலை என்ன, அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குதா அப்படிங்கிறது எல்லாமே கண்காணித்து அந்த குழந்தை பிறக்கப்பட்டு அதுக்கு பிறகுதான் அந்த குழந்தைக்கான பர்த் சர்டிஃபிகேட்டே கொடுக்குறாங்க. இந்த அளவுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் கண்காணிப்பு இருக்கின்ற இந்த சூழலிலும் சில அரசு ஊழியர்களும் மருத்துவத்துறை சார்ந்திருக்கின்றவர்களுமே இந்த சட்டவிரோதமாக குழந்தைகளை விற்பதற்கு துணையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம நாட்டில் இருக்கிற ரொம்ப மோசமான ஒரு அரசு நிர்வாகத்தை தான் நம்ம காட்டுது. மனித சமூகம் என்பது அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்மளை முன்னடத்தி செல்வதற்கான ஒரு ஆரோக்கியமான சமூகமாக இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு வியாபாரம் மிகுந்த அல்லது ஒரு வியாபார போக்கோடு கூடிய ஒரு சமூகமாக மாறிக்கிட்டுருக்கு. இந்த சூழல் நமக்கு எல்லாருக்குமே வேதனை அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. இதில் முக்கிய காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, மத்திய அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற குழந்தை தத்து கொடுப்பது அல்லது தத்தெடுப்பது குறித்த சட்டம் ரொம்ப சிக்கலானதாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 250 பக்கம் கொண்டிருக்கிற இந்த சட்டத்தினுடைய உட்பிரிவுகளில் பல்வேறு விதமான சிக்கல்கள் மிகுந்ததாக இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மத்திய அரசு வகுத்திருக்கின்ற குழந்தைகள் தத்து கொடுப்பது மற்றும் தத்தெடுப்பது குறித்த சட்டங்களில் பல கடுமையான பிரிவுகள் இருக்குது. இந்த பிரிவுகளின் உள் வராத பெரும்பாலான பெற்றோர்கள் தான் இந்த மாதிரி சட்டவிரோதமான குழந்தைகளை வாங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அதில் மிக முக்கியமாக கவனிக்கக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயம். ஒரு நபர் ஒரு குழந்தையை தத்தெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற கணவன் மனைவி 2 பேரும் குறைந்தபட்சம் ஒரு அரசு ஊழியராக இருந்தாலோ அல்லது மாதம் ஒரு 50,000 ரூபாய்க்கு குறைவில்லாத வருமானத்தை பெறக்கூடியவராக இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஒரு குழந்தையை தத்தெடுக்க முடியும் அப்படிங்கிற சூழல் தான் இன்றைக்கி யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்குது. அதை விட இன்னொரு முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா வயது. அதாவது திருமணமான ஒரு கணவன் மனைவி ஒரு 40 வயதுக்கு மேலே ஒரு குழந்தையை தத்தெடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அவங்க தத்தெடுக்க போனாங்கன்னா ஒரு குழந்தையை தத்தெடுப்பது ரொம்ப ரொம்ப சிரமமான சூழலாக இருக்குது. மத்திய அரசினுடைய வழிகாட்டுதலின்படி இருக்கக்கூடிய அந்த வயது குறித்த ஒரு சட்டவரம்பை பார்த்தோம்னா அது நமக்கு தெரியும். 2 வயதுக்குட்பட்ட ஒரு குழந்தையை தத்தெடுக்க ஒரு கணவன் மனைவி விரும்பினார்களானால் அவங்களுக்கு வயது 40க்குள்ளாக இருக்க வேண்டும். அதாவது கணவனுக்கு 45 இருக்கலாம், பெண்ணுக்கு 40 இருக்கலாம், அவங்க 2 பேருடைய ஒட்டுமொத்த வயது 85க்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி 2 வயதுலேருந்து 4 வயது வரை உள்ள ஒரு குழந்தையை தத்தெடுக்க விரும்பினால் அவங்களுடைய வயது ஒருவருக்கு 45க்கு மிகாமல் இருக்கணும், 2 பேருக்கு சேரும்போது 90க்கு மிகாமல் இருக்கணும். அதே மாதிரி 4 வயதுலேருந்து 8 வயதுக்குட்பட்ட ஒரு குழந்தையை தத்தெடுக்க ஒருத்தர் விரும்பினாங்கன்னா அவங்களுடைய வயது தனிநபராக பார்க்கும்போது 50 இருக்கணும், 2 பேரையும் சேர்ந்தால் 100 இருக்கணும். அந்த 100க்கு மேல் இருந்துன்னா
அவங்க தத்தெடுத்துக்க முடியாது. அதே மாதிரி 8 வயது மேல் 20 வயதுக்குட்பட்ட ஒரு குழந்தையை தத்தெடுக்க விரும்பினாங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே வயது 110 இருக்கணும். அதாவது ஒரு நபருக்கான வயது 55 இருக்கணும். இந்த வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு தான் இந்த குழந்தையை தத்து கொடுக்க முடியும், தத்து எடுக்க முடியும் அப்படிங்கிற சட்டம் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் குழந்தை இல்லாத பெற்றோர்கள் ஒரு 10-15 ஆண்டுகள் தொடர்ந்து முயற்சி செய்து அதன் மூலம் குழந்தை பெற்றுக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது தான் தத்தெடுக்க போகிறாங்க. அப்படி தத்தெடுக்க போகும்போது இந்த வயது ஒரு பெரும் தடையாக இருக்கும். அதே மாதிரி பொருளாதார வரவுகள்ங்கிறது ரொம்ப சிரமமானது. அதாவது இன்றைக்கி வந்து சராசரியாக 1 கோடி ரூபாய் சொத்துள்ள ஒரு நிலம் வச்சுருக்கிறவங்க கூட இந்திய அரசினுடைய வழிகாட்டுதல் மதிப்பின்படி பார்த்திங்கன்னா அதுக்கு 6 லட்சமோ 5 லட்சமோ தான் வரும். இந்த சொத்தை வச்சு நீங்கள் குழந்தையை வளர்த்த முடியாது அப்படின்னு அதிகாரிகள் அதை நிராகரிக்கிறதுக்கும் காரணமாக அமைஞ்சிருக்குது. ஏன்னா இந்தியாவினுடைய சந்தை மதிப்புங்கிறது வேறு, அரசினுடைய வழிகாட்டுதல் மதிப்புங்கிறது வேறு. இந்த அடிப்படையில் வழிகாட்டு மதிப்பை மட்டுமே கணக்கில் எடுத்து பார்க்குறதுனால சந்தை மதிப்பு அங்கே செல்லுபடியாகாமல் போயிடுது. எவ்வளவுதான் வசதி உள்ளவங்களாக இருந்தாலும் ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறதுக்கு அவங்க மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு. அதில் குறிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க, உறவினர்கள் மூலமாக தத்தெடுப்பது கடந்த காலங்களில் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னே யதார்த்தமாக எளிமையாக நடைமுறையில் இருந்தது. ஆனால் இப்போ அந்த திட்டம் முழுமையாக இல்லாமல் இருக்குது. யார் ஒருவர் குழந்தையை தத்தெடுக்க வேண்டும் என்றாலும், யார் ஒருவர் குழந்தையை தத்து கொடுக்க வேண்டும் என்றாலும் அரசிடம் ஒப்படைத்து அரசு மூலமாகத்தான் அது கண்காணிக்கப்பட்டு அவங்களுக்கு மாற்றி கொடுக்கப்படுமா தவிர நேரடியாக நீங்கள் உறவினர்கள் மூலமாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது ஒரு வகையில் பாதுகாப்பான சட்டம் என்று சொன்னாலும் குழந்தையற்றவர்களுக்கு தங்களுடைய உறவினர்கள் மூலமாகவே ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து கொள்வதற்கான ஒரு எளிமையான வழிமுறை இருக்குமானால் இதுபோன்ற இந்த சட்டவிரோதமான காரியங்கள் நடப்பதை தடுக்க முடியும். அதுபோலவே யாரோ எங்கோ பிறந்து எந்த மாதிரியான ஜீனுக்கு அந்த குழந்தை பிறந்ததோ அதை எப்படி குணங்களை பெற்றிருக்குமோ அப்படிங்கிற எதுவுமே இல்லாமல் ஒரு குழந்தையை எடுத்துகிட்டு வந்து அதை வளர்த்துறதுல இருக்கிற நடைமுறை சிக்கல்களை விடவும் உறவினர்கள் மூலமாக குழந்தையை தத்தெடுப்பது இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறதான் பெரும்பாலான சமூக ஆர்வலர்களுடைய கருத்தாக இருக்குது. இனி வரும் காலங்களிலாவது மத்திய மாநில அரசுகள் இதை பற்றி ஒரு குழு அமைத்து இந்த குழந்தைகள் வளர்ப்பது அல்லது குழந்தைகள் தத்து கொடுப்பது தத்து எடுப்பதுங்கிற இந்த சட்டத்தை கொஞ்சம் எளிமைப்படுத்தினாங்கன்னா இந்த மாதிரியான குழந்தை கடத்தல்களை தடுக்க முடியும். அதுதான் வளர்கின்ற ஒரு சமூகத்திற்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் என்பதோடு இந்த வீடியோவை நம்ம நிறைவு பண்ணிக்குவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.